ஆரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன். வணக்கம். வணக்கம் ஆதிஷ். எப்படி இருக்கீங்க டாக்டர்? இந்த கொரோனா பாதிப்பு இப்ப எந்த சூழ்நிலையில இருக்குது? உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேல கொரோனா வந்திருக்குது. இதுல 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு மேல கொரோனா பாதிக்கப்பட்டவங்க, இதுல 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றுக்கு உயிரிழப்பு 85 பேர் ஓவரால் வந்திருக்குது. தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 13191 பேர் கிட்ட இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. சென்னையில அதிகபட்சமா 8000 பேருக்கு மேல கொரோனா பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. கொரோனா தொற்று இப்ப உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு? நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம் இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட சமயத்துல இருந்து. இங்க நாம இந்த மாதிரி ஒரு லாக்டவுனை சந்திப்போம், முதல்ல நீங்க கூட குறிப்பிட்டிருந்தீங்க அது நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கொரோனாவின் தாக்கம் எப்படி இருக்கு? கொரோனாவோட தாக்கம் பாத்தீங்கன்னா உலக அளவுல அது கம்மி ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்து. கம்மி ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த சென்ஸ், அதோட உச்சகட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உச்சகட்டத்தை தொட்டுட்டு அது எல்லா நாடுகள்லயுமே வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்துட்டு இன்னும் உச்சத்துக்கு போறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கல. அது ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்லோ க்ரோத் அந்த மாதிரிதான் இருக்கு, மெதுவான மிதமான வளர்ச்சியா தான் இருக்கே தவிர ஒரே நேரத்துல நேரடியா உச்சகட்டத்துக்கு போனது அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி வந்துட்டு இந்தியாவில இல்லை. குறிப்பா தமிழகத்துல இன்னும் அது கம்மியா தான் இருக்கு. இன்னும் உச்சத்துக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஊரடங்கு நாடடங்கு எல்லாத்தையும் தளர்த்திய பிறகு, மக்கள் எல்லாம் வெளியில புழக்கத்துக்கு வந்த பிறகுதான் அது வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டுல இதுவே கம்மின்னு சொல்றீங்களா? இப்ப நமக்கு டெய்லி 600, 700, 800 வரைக்கும் வர்றதே கம்மின்னு சொல்றீங்களா? இப்படி ஆமா, இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க மத்த நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு கொரோனாவோட தொற்று மத்த நாடுகள்ல எப்படி எல்லாம் நிகழ்ந்திருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க தமிழ்நாட பாத்தீங்கன்னா இது கம்மின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணிக்கை விகிதாச்சாரம் வந்துட்டு இரட்டிப்பாகிக்கொண்டே போறது அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப இன்னைக்கு 500 பேருக்கு வந்துட்டு கொரோனா பாதிப்பு ஏற்படுதுன்னாக்க நாளைக்கு 1000 பேருக்கு, அடுத்த நாள் 2000 பேருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகும். அப்படி இல்லாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 500, 500, 500 அதே போல வந்துட்டு அது ஒரே கட்டத்துல கட்டுப்பட்ட மாதிரி தான் இருக்குங்கிறதுனால இது கம்மியான பாதிப்பு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உயிரிழப்பு, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு உயிரிழப்பு. அது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 1% கீழே தான் இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய வைரஸோட ஸ்ட்ரெயின் அதுவே வந்துட்டு ரொம்ப வீரியம் கம்மியான வைரஸா இருக்கும் அப்படிங்கறது ஒரு காரணம் சொல்றாங்க. இரண்டாவது காரணம் நம்மளோட தட்பவெப்பநிலையும் சொல்றாங்க. மூன்றாவது காரணம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே இந்திய மக்கள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உள்ளவங்க, அவங்க ரேஸ் வைஸாவும் இருக்கலாம், இல்லைன்னாக்க நீங்க வந்துட்டு இங்க பழகிற விதமாவும் இருக்கலாம். நம்ம வந்துட்டு குழந்தைங்களை வெளியில விளையாட விடுறதா இருக்கட்டும், மண்ணுல விளையாட விடுறதா இருக்கட்டும், அந்த வயசுல இருந்தே வந்துட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மூன்று காரணங்களால வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறப்பு விகிதாச்சாரம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கிடுறாங்க. ஆனா மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுதுதான் இதற்கு குறிப்பிட்ட காரணம் இதுதான் அப்படிங்கறத சொல்ல முடியும். சென்னை அதிகரிக்க காரணம் என்னவா இருக்குது டாக்டர்? அங்க என்ன சூழ்நிலை, சென்னையுடைய உண்மையான நிலை என்ன? நீங்க அங்க இருந்துட்டு இருக்கீங்க, தினந்தோறும் அங்க அதிகரித்து கொண்டே இருப்பதைதான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 800 பேர் வராங்கன்னா அதுல 500 சில்லறை 600 பேர் சென்னையில மட்டுமே இருக்குது. இது இந்த அளவுக்கு சென்னையில அதிகரிக்க காரணம் என்ன? இரண்டு முக்கியமான காரணங்களை நான் பாக்குறேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இந்த மக்கள் நெருக்கம்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம கிராமப்புறங்கள்ல இல்ல சிறுநகரங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மக்களுடைய நெருக்கம் வந்துட்டு கம்மியா இருக்கும். அதே போல வந்துட்டு ஒருவருக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கறது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். பக்கத்து தெருவில் 3வது தெருவில் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு இருமல் இருக்காம்பாங்கிறது வந்துட்டு விஷயம் கிராமங்களில் உள்ளவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பெருநகரங்களில் பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட அது வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியாது. ஆம்புலன்ஸ் வந்து நமக்கு அதை கூட்டிட்டு போகிற வரைக்கும் நமக்கு இங்கே வெளியில் தெரியாமல் இருக்கிற ஒரு மக்களுக்கு உண்டான கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் மனதளவில் மக்கள் விலகியே இருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. நமக்கு மனதளவில் நெருங்கி இருக்கணும், உடல் அளவில் விலகி இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே மாறுபாடாக தான் இருக்குது. நீங்க மனதளவுல எல்லா மக்களுமே விலகி இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் தீண்டதாகாத மாதிரியும், ஒருவரோட ஒருவர் பேசாத மாதிரியும், தொடர்பு கொள்ளாத மாதிரியும் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்க வெளியில போகும்போது புழங்கும் போது ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் போறவங்களா இருக்கட்டும், காய்கறி வாங்குறவங்களா இருக்கட்டும், இன்னும் அந்த முழுமையான சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது இல்லை. இதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னும் மக்கள் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கணும். ஒரு புது விதமான ஒரு ஊரடங்குன்னு சொன்னாரு பிரதமர் மோடி அவர்கள். இந்த மாதிரி ஓப்பனா எல்லாத்தையும் ஏறக்குறைய லிப்ட் பண்ண மாதிரிதான் நமக்கு தெரியுது. இந்த ஊரடங்கை பொறுத்தவரை பொது போக்குவரத்து கிடையாது, ஆனா கார் போக்குவரத்து, பைக்ல போறது, அதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்குது.
சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு இப்ப சாதாரணமா உள்ள வந்து வெளியே போறவங்க எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. பல மாவட்டத்துல வந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம், அப்படி ஒன்னால நடந்துட்டு ஒரு சில மாவட்டங்கள் ரொம்ப கட்டுப்பாடா இருந்துட்டு தான் இருக்காங்க இன்னமும். இது இந்த தளர்வு கொடுக்கப்பட்டது சரின்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? கண்டிப்பா கண்டிப்பா இது சரின்னு தான் என்னோட கருத்து நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதுவும் நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க சைனால இருக்கும்போதெல்லாம் இங்க ஊரடங்கு பெருசா கொண்டு வந்தீங்க, இப்போ இங்க மக்கள் பாதிக்கப்படும் போது இப்ப எல்லாத்தையும் திறந்து விடுறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதுக்கும் நான் வந்துட்டு முன்னாடியே ஆதனம் கொடுத்திருந்த பேட்டியில கூட சொல்லியிருந்தேன், ஊரடங்கு உத்தரவுங்கிறது வந்துட்டு இதுக்குண்டான தீர்வு கிடையாது. இது தற்காலிகமாக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இது ஒரு தீர்வா மாறவே மாறாது. அதாவது இப்ப நம்ம ஊரடங்கை வந்துட்டு இன்னும் கடுமையாக்குறோம், இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தா கொரோனாவே இருக்காது, எல்லாரும் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இல்லை. இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், அரசாங்கம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்கிறத நினைக்கிறேன் நான். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தளர்வு ஏற்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமான நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படும், அதை அரசாங்கம் எதிர்நோக்கியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அரசாங்கம் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு கொரோனா பாதிப்பு அதிகமாகுங்கிறது எதிர்பார்க்காம இருந்திருந்தாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய தவறா இருக்கும். ஆனா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது நான் நம்புறேன். அப்படி இருந்தாங்கன்னா இது சரியான நகர்வு தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், மந்தைக்கு மொத்த மந்தைக்கு உண்டான நோய் எதிர்ப்பு திறன். இந்த நோய் எதிர்ப்பு திறனை நம்ம கொண்டு வந்தாலே ஒழிய இந்த பேண்டமிக் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளால மீண்டும் வரவே முடியாது. மீண்டும் மீண்டும் இது வந்துட்டு பரவிக்கொண்டேதான் இருக்கும். நீங்க ஊரடங்கை தளர்த்தும் போது திரும்ப பரவும், நீங்க திரும்ப வந்துட்டு கொண்டு வரணும், அது போலதான் இருக்கும். அதனாலதான் இந்த ரெட் கிரீன் அந்த மாதிரி ஜோன் பிரிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேசஸ் வந்துட்டு அதிகரிக்குதோ அங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரும்ப அதை ரெட் ஜோனுக்கு மாத்திட்டு உங்களுக்கு அந்த இடத்த ஊரடங்கா மாத்துவாங்க. அது இது இது சரியான நடவடிக்கையா தான் இருக்கு. அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் முழு ஊரடங்குன்னு ஒண்ணு இருக்க போகுது, அடுத்து வரும் காலகட்டங்கள்ல அது நடக்கும்ன்றீங்க. இப்ப ஏற்கனவே ஒரு 21 நாள் ஃபுல் லாக்டவுன் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும் காலங்களில் வரும் மாதங்களில் வரும் நாட்களில் இருக்கும்னு சொல்றீங்களா? இப்படி இல்ல, அந்த மாதிரி இருக்காது. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடும் இல்ல மொத்த இந்தியாவும் ஊரடங்கு நாடரங்கா இருந்தது போல இனிமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒவ்வொருவரும் இப்ப நீங்க எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் ஒவ்வொருவரும் தனிநபருக்கு உண்டான தேவைகள்ங்கிறது அதிகமா இருக்கு. அதை அரசாங்கங்கள் பூர்த்தி செய்யல. அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எந்த அரசாங்கங்களும் சரிவர பூர்த்தி செய்யல. அதனால யாருமே இனிமே நீங்க இந்த மாதிரி ஊரடங்கு போட்டீங்கன்னா கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க அவங்க அவங்கவுங்க தொழில பார்க்கதான் போயிட்டு இருப்பாங்க. சோ நாளைக்கு சோறுக்கு வழி இல்லாதவங்க என்ன இன்னைக்கு நீங்க அடைச்சு வச்சுட்டு நீங்க வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியா எந்த விதத்துலயும் வந்துட்டு நீங்க உதவ போறது இல்ல அப்படின்னாக்க, நீங்க வந்துட்டு யாரும் அதை வந்துட்டு கேட்க போறது இல்ல. அவங்க அவங்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எங்க ரொம்ப அதிகமாகுதோ அந்த பகுதியை மட்டும், அந்த கிளஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியை மட்டும் வந்துட்டு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இனிமே முழு நாடடங்குங்கிறது சாத்தியமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பொழுதைக்கு இருக்கிற நிலைமை இல்லை. அதாவது சிம்டமே இல்லாம நிறைய பேர் வந்துட்டு கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க கண்டுபிடிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கம்மியான சிம்டம், வெறும் இருமல் மட்டும் இருக்கும், நமக்கு வந்துட்டு போறதே தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போல இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால இன்னும் பலர் வந்துட்டு இந்த கொரோனாவால் பாதிக்கப்படுறது நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு விருலண்ட், அதாவது வீரியம் அதிகமான வைரஸால் தாக்கப்படுறத விட இது போல வீரியம் கம்மியான வைரஸால் எல்லாரும் ஒரு முறை தாக்கப்பட்டு விட்டு அவங்க வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அது மிக சிறப்பான விஷயம், யாருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கூட அரசாங்கங்கள்ல மருத்துவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்டமே இல்லாம இருக்கா உங்களுக்கு செக் பண்றோம், சிம்டமே இல்லாம இருக்கா 4 நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்துக்கோங்க, நீங்க வந்துட்டு மருத்துவமனையில தங்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களால் இன்னும் பலருக்கு இந்த கொரோனா பரவுங்கிறது தெரிஞ்சுதான் சொல்றாங்க, அப்படி பரவினாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றாங்க. சார் டாக்டரா சொல்லுங்க, நம்ம இந்த கொரோனான்ற ஒரு மருத்துவத்துக்காக போக்கஸ், மொத்த டாக்டர்ஸும் போக்கஸ் அதுல இருந்துட்டு இருக்குது, வேற இந்த அவுட் பேஷண்ட்னு ஒரு சிலர் எல்லாம் வந்திருந்தவங்க, வயிற்று வலி, கால் வலி, தலைவலி, அதே போல பல்வலி, அதெல்லாம் இப்போ குறைந்திருக்கிறதா தெரியலையா உங்களுக்கு? அப்படி எதுவும் ஃபீல் ஆகுதா? இப்ப எல்லாருக்கும் கொரோனா மீதான பார்வை மட்டுமே இருப்பதனால் இந்த ஓபி பேஷண்ட்ன்றது வந்து இது குறைஞ்சிருச்சு மாதிரி தெரியுதா, இல்ல வந்து எல்லாரும் உயிர் பயத்துக்காக வீட்டுல அப்படியே முடங்கி இருக்காங்க, இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ரெண்டு விதத்திலயும் சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு சாதாரண தலைவலி காய்ச்சலுக்காகவே நேரடியா உடனே வந்துட்டு நம்ம மருத்துவமனை அணுகி ஓடணும் அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்ட மாறி இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது சிறிய அளவுல வந்துட்டு ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான
மருந்துகளை வந்துட்டு மருத்துவர்களோட ஆலோசனை எல்லாரும் எல்லா மருத்துவர்களும் பாத்தீங்கன்னா இப்ப டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தொலைபேசி மூலமாவோ இல்ல வீடியோ கான்பரன்சிங் மூலமாவோ கூட பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அதனால பக்கத்துல இருக்க மருத்துவ மருந்தகங்கள்ல போயிட்டு நேரடியா வாங்கிக்கிறாங்களே தவிர மருத்துவமனைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லாம போயிருக்கு. அது முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். நானு நாங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு தொலைபேசி மூலமாவே நாங்க வந்துட்டு மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது போல நிறைய மருத்துவர்கள் செய்யறதுனாலையும் கம்மியா இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறேன். ஆனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சிறிய வலி லேசா ஒரு இது இருக்குனாலே மருத்துவமனைக்கு ஓடினவங்க எல்லாரும் இப்ப பயத்தினால வீட்லயே இருக்காங்க. டாக்டர், வேற எந்த நோய்வாய்ப்பட்டவங்க அதிகமா இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க எல்லாம் அவங்களை நம்ம கவனிக்காம விட்டுட்டாங்க. இந்த அரசாங்கமும் கவனிக்கல, டாக்டர்ஸும் கவனிக்காம அவங்க அவங்களை தேடி வந்து டாக்டருக்கு அவங்களை பார்க்க முடியாத சூழ்நிலையில தவிக்க விடப்பட்டவர்களா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்ல, நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. கைவிட்டதா எந்த, அதாவது ஒரு ஒரு மருத்துவ தேவை உள்ளவங்களை கைவிட்டதா நான் யாரையுமே பார்க்கல. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப டயாலிசிஸ் பண்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு தனியான அறைகள் ஏற்படுத்தி இருக்காங்க. டயாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்லயே பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்க நேரடியா மருத்துவமனைக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள கைவிட்டுறது இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க சர்க்கரை வியாதி, இந்த கோமார்பிடிட்டின்னு சொல்றோம் இல்லையா, சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தான் எடுத்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசியில் அழைச்சு கேட்கறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வயசு என்ன, உங்களுக்கு இது போல சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு எதுவும் இருக்கா, எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வீட்டிலேயே இருந்து அவங்களுக்கு எப்படி வந்துட்டு மருத்துவத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத எல்லா மருத்துவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு யாரையும் கைவிட்டதான் நான் பார்க்கல. அதான் டாக்டர், இப்ப இந்த கொரோனாவில இருந்து முழுமையாக நாம எப்ப விடைபெற போறோம், இதுல இருந்து நம்ம மீண்டும் வந்து இயல்பு நிலை எப்போது திரும்பும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல, இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அளிச்சிருந்த பேட்டியிலேயே சொல்லியிருந்தேன் நானு. அதாவது இந்த கொரோனா வைரஸ் மனித இனத்தை விட்டு முழுசா அகல்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது நடக்கவே நடக்காது. அது இருந்து கொண்டேதான் இருக்கும், மனித சுழற்சிக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு போலியோவை அகற்றின மாதிரி, ஒரு பெரியம்மை நோயை அகற்றின மாதிரி வந்துட்டு இந்த கொரோனாவை அகற்றுறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு மூச்சு காற்று மூலமா நீங்க தும்முனா இருமுனா வந்துட்டு பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இதோட பரவல் விகிதம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல வந்துட்டு இதை நீங்க முழுமதுமா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காத காரியம். இன்னும் பல ஆண்டுகள் நடக்கும் அதுக்கு. அதுதான் நாம போன பேட்டியிலே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்ப எல்லாரும் வந்துட்டு கொரோனாவோட வாழ பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுமையான தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம முன்னாடியே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரிதான், ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது தான். ஒரு 50% மக்கள் இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டு மீண்டுட்டாங்க அப்படின்னாலே இது வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதனுடைய தாக்கம் வந்துட்டு முழுவதுமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மைல்டு கேசஸா தான் இருக்கும், பயப்பட தேவையில்லாம இருக்கும். அதுதான் நம்ம இப்பொழுதைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கடைசியா ஒரு கேள்வி டாக்டர், இவ்வளவு பேர் குணமாயிட்டே கொண்டு ஒரு புறம் குணமாக எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு தான் இருக்குது, குணமாக கூடியவர்களுக்கு என்ன மருந்து கொடுத்து குணம் பண்றாங்க? நம்மளுடைய தமிழக அரசு வந்துட்டு எல்லாமே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க என்னென்ன மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. கபசுர குடிநீர்ல ஆரம்பிச்சு நம்ம ஆன்டிவைரல் ட்ரக் ஒன்னு கொடுக்குறாங்க. ஒருவேளை காய்ச்சல் இருந்துச்சுன்னா காய்ச்சலுக்கு உண்டான மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அது போலதான் கொடுக்குறாங்களே தவிர கொரோனா வைரஸுக்கு என்று எந்த மருந்தும் கிடையாது. அது நம்மளுடைய உடலே வந்துட்டு அதுக்கு எதிராக போராடி, நமக்கு ஒரு சளி பிடிக்குது நம்ம என்ன மருந்து சாப்பிட்றோம் சொல்லுங்க, தானாவே அது சரியாயிடுது இல்லையா. அதே போலதான் எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் அதுவாவே சரியாயிடும். நம்ம அதுக்கு எந்த மருந்து எடுத்துக்கிறதும் வந்துட்டு முழுவதுமா எந்த ஒரு வைரஸுக்குமே, இந்த வைரஸுக்குன்னு இல்லை, எந்த ஒரு வைரஸுக்குமே இதுவரை ஆங்கில மருத்துவத்தில் 100% கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு இல்லவே இல்லை. அடிக்கோடிட்டே சொல்றேன் நான், ஒரு மருந்து கொடுக்குறீங்க அந்த வைரஸ் நோயை வந்துட்டு 100% அந்த மருந்து சரி பண்ணிடும் அப்படின்னு எந்த வைரஸுக்குமே கிடையாது. அதனால இந்த கொரோனா வைரஸுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட உடலே வந்துட்டு அதை சரி செஞ்சுக்கும். அதைதான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கவனிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு கவனிக்கிறது மூலமா, உதாரணத்துக்கு சிலருக்கு வந்துட்டு நுரையீரல்ல பாதிப்பு ரொம்ப அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறது, அந்த மாதிரி சில இது மூலமா வந்துட்டு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்துட்டு இன்னும் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை செய்வாங்க. அது அதுதான் வந்துட்டு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். தவிர நீங்க வீட்லயே இருந்தாலும் தானவே சரியாயிடும். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க டாக்டர், மருத்துவ ரீதியான சில தகவல்களையும் கொடுத்திருக்கீங்க.
கொரோனோ முழுமையா எப்ப வெளியே போகும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கொரோனாவோட நம்ம வாழ பழகிக்கணும்னு அரசாங்கம் சொன்ன மாதிரி வாழ பழகிக்கணும், கொரோனோ நம்ம விட்டு அகலவே அகலாது, மனித சமூகம் இருக்கும் வரை இருக்கும், நாம நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது, இது எப்பவும் நம்ம இருந்துட்டே இருக்கணும், இதை ஃபாலோ பண்ணுன்றீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு டாக்டர், மக்கள் கிட்ட கொடுப்போம். நன்றி, வணக்கம்.